Hi Friends, இன்னைக்கு வீடியோவில் PGN மல்டிபர்பஸ் Electric கெட்டிலோட டெமோ தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங்க நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட் நான் டெஸ்ட் பண்ணிட்டு என்னோட பர்சன்டேஜ் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ பாக்ஸில் அந்த நாலு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம தண்ணிலேருந்து ஆரம்பிக்கலாம் தண்ணி எப்படி கொதிக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு எலக்ட்ரிக் பேஸோட அந்த பிளெக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கெட்டில் வைக்கணும் கெட்டிலில் ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்காங்கல்ல அதுவும் இந்த பேஸில் இருக்க அந்த ரவுண்டாக இருக்குல்ல அதுவும் தான் ஃபிக்ஸ் ஆகணும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்ஸி மாதிரிலாம் லாக் ஆகிற மாதிரி இல்லை ஏன்னா இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பேஸுன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா பக்கமே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சும்மா நம்ம எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் லாக்லாம் ஆகாது அடுத்து ரெகுலேட்டர்ல இருக்க சுவிட்சை அப்படியே நீங்க ஆஃப்ல இருந்து ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும் உடனே ரெட் லைட் எரியுது பாருங்க ரெட் லைட் வந்து அந்த ஒரு செகண்ட்லயே பாத்தீங்கன்னா கெட்டில் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே வந்து தண்ணி எதுனாலும் நீங்க அதை ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன் பண்ணுங்க இப்போ நம்ம தண்ணி ஊத்தியாச்சு திடீர்னு பார்த்தா லைட் ஆஃப் ஆகிருச்சு என்னன்னு பார்த்தா நம்ம மினிமம் லெவலுக்கு கம்மியா தண்ணி வச்சிருக்கனால இந்த மாதிரியே ஆஃப் ஆகுமா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் ஆன் பண்ணலாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா ஆன் பண்ணும்போது செவன்டி டிகிரிக்கும் ஹண்ட்ரட் டிகிரிக்கும் நடுவுல வச்சாதான் ஆன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வருது நல்லா கொதிச்சிருச்சு நான் ஊத்தி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லயே எனக்கு நல்லா கொதி வந்துருச்சு ஏன்னா தண்ணி வர நான் கம்மியா தான் வச்சிருக்கேன் அதனால வந்து வேகமாவே கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பார்த்தீங்கன்னா செவன்டி டிகிரிக்கு கொஞ்சம் சிறுத்தாலே ஆஃப் ஆயிருச்சு ஆனால் இதுல பாத்தீங்கன்னா ஒன் சைடு தான் வந்து நம்மளுக்கு நிறைய பபிள்ஸ் வர மாதிரி இருக்கு அந்த சைடு தான் அதிகமாக ஹீட் ஆகுது கெட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர சூடா இருக்குது அதனால அந்த சில்வர் சைட் வந்து கை வச்சிடவே கூடாது அந்த ஹேண்டில் வந்து நீங்க தான் தூக்கணும் ஏன்னா அது பிளாஸ்டிக்ல இருக்கனால நம்ம அதை மட்டும் தான் பிடிச்சி தூக்கணும் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த உள்ளாப்பில் இந்த உள் சைடு மட்டும்தான் நம்ம கவனமாக கழுவணும் இந்த மட்டும் மட்டும்தான் நம்ம கழுவணும் கீழே இருக்க அந்த பட்டன் சைடெலாம் வந்து தண்ணி பற்றவே கூடாது தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது அது மாதிரி அந்த எலக்ட்ரிக் பேஸையும் வந்து நம்ம கழுவக்கூடாது அப்புறம் இந்த மூடியை பற்றி ஆகணும் இந்த கண்ணாடி மூடி பார்த்தீங்கன்னா செம ஏர்டைட்டாக இருக்குது இப்போ நான் அப்படியே மூடியை பிடிச்சி தூக்குனா கூட பாருங்க எவ்வளோ ஏர்டைட்டாக பிடிச்சிட்டு இருக்குன்னு ஓகே நெக்ஸ்ட் நம்ம பால் காய்ச்சி பார்க்கலாம் இதுக்கு நான் பாலை ஊற்றிருக்கேன் மினிமம் லெவலுக்கு கொஞ்சம் கூடவே தான் நான் வச்சுருக்கேன் பாலை வந்து நான் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுருக்கேன் ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பால் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ செவன்ட்டி டிகிரிக்கு குறைச்சி பார்ப்போம் உண்மையிலே ஸ்லோவாக தானே ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு செவன்ட்டி டிகிரிக்கும் ஹண்ட்ரட் டிகிரிக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் ஒன்று பால் வந்து பொங்கவே இல்லை அதுக்குள்ளேயே தான் வந்து கொதிச்சிட்டு இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே இப்போ நல்லா பால் கொதிச்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப பால கிளாஸ்க்கு மாத்திட்டு கெட்டில் பார்த்தா இது பாருங்க ஏதோ ஒன் சைடு மட்டும் அந்த பபிள்ஸ் வருதுன்னு சொன்னேன்ல அந்த இடத்துலதான் பால் கொஞ்சம் அப்புட மாதிரி இருக்குது மேபி இது பிடிக்குமோ என்னன்னு தெரியல அடுத்தடுத்து நம்ம சமைச்சு பார்த்தா தான் தெரியும் நெக்ஸ்ட் அந்த பால்லே பார்த்தீங்கன்னா நான் டீயும் போட்டு பார்த்தேன் சரி எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டு பார்த்தேன் டீ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாத்தையும் விடவும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வந்து அந்த டீ வந்து பொங்கி பொங்கிலாம் வரவே இல்லை அப்படியே உள்ளுக்குள்ளேயே தான் கொதிச்சிட்டு இருந்துச்சு அதனால் அழகாக நம்ம பொறுமையாக டீ போட்டு முடிச்சாச்சு எப்படியோ பால் தண்ணி டீ எல்லாமே நல்லா வந்துருச்சு அடுத்ததாக நம்ம முட்டை பாயில் பண்ணி பார்க்கலாம் பிஜேன் கெட்டிலில் முட்டை வேக வைக்கிறதுக்குன்னு தனியாக எக்ராக்கெலாம் எதுவும் தரல ஸோ நம்ம டேரெக்டாக கெட்டிலுக்குள்ளே முட்டையை போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நான் ஒரே ஒரு முட்டையை போட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த முட்டை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை தான் இது எப்படி பாயில் ஆகி வருதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ நான் மூடி போட்டு மூடிட்டேன் நல்லா பாருங்கள் தண்ணி கொதிக்குது முட்டை நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது இவ்வளோ தான் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா முட்டை செமையாக பாயில் ஆயிடுச்சு நான் வந்து இப்போ தோலை உரிச்சு காட்டுற பாருங்கள் அடுப்பில் பண்ணுறதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பாயில் ஆன மாதிரி தான் இருக்குது ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முட்டை எப்படியோ நல்லா வந்துருச்சு அடுத்து தான் நம்ம நூடுல்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பாக்கெட் அணில் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு அதில் நூடுல்ஸை போட்டாச்சு போட்டுட்டு நம்ம மூடியை போட்டு நல்லா மூடிடுவோம் இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ மூடியை திறந்துட்டு மசாலாவை போட்டுட்டு நம்ம ஒரு கிண்டி கிண்டிட்டு திருப்பி மூடிடுவோம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிட்டு வருது நூடுல்ஸும் நல்லா வெந்துருச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நான் சூப்பியாக தான் வச்சுருக்கேன் நூடுல்ஸு ஆனாலுமே கீழே வந்து எனக்கு ஒட்டுன மாதிரி தெரியுது நம்ம ஆஃப் பண்ணிட்டேன் என்னன்னு பார்ப்போம் இப்போ நான் ரெடியான நூடுல்ஸை ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நினச்சது கரெக்டு தான் லேசாக பார்த்திங்கன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நான் இவ்வளோ சூப்பியாக வச்சேன் எனக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இன்னும் நல்லா ட்ரையாக வற்ற விட்டால் நல்லா பிடிச்சிரும் போல் ஓகே அவங்க சொன்ன மாதிரி நூடுல்ஸும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அப்படின்னா கிடையாது ஏன்னா எனக்கு லேஸாக அடிப்பிடிக்குதோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஓகே இப்போ அவங்க சொன்ன நாலு விஷயத்தையுமே நம்ம ட்ரை பண்ணியாச்சு எல்லாம் வந்து ஓரளவு ஓகேவாக வந்துருச்சு இப்போ வர அந்த அளவு பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் வேறு என்ன மெயின் டிஷ்ஷு சோறு தான் சோறு தான் நம்ம இப்போ சமைச்சு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் அரிசியை போட்டாச்சு ஹண்ட்ரட் டிகிரி ஸ்பீடில் நான் வச்சுட்டு மூடியை மூடிட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா பபிள்ஸ் புபிள்ஸாக அப்படியே அந்த தண்ணியெல்லாம் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு சரி மூடி போட்டனால தான் ரொம்ப பொங்குதுன்னு சொல்லிட்டு மூடி எடுத்து வச்சுட்டேன் ஆனால் வந்து அப்புறம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு ஆனால் நானும் சிறுகிற சிறுகிற அந்த செவன்ட்டி டிகிரி ஒர்க்கே ஆகலை ஃபுல்லாக வந்து அந்த ஹண்ட்ரட் டிகிரி அளவுக்கு தான் இருக்கு மேக்சிமம்ல வச்சா அதை விட கொஞ்சம் ஹையாக தான் கொதிக்கதே தவிர எதுவுமே குறையலை மொத்தத்தில் வந்து ஹை ஸ்பீடாக தான் இருக்குது குறைக்கவே முடியல இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல சரி எப்படியோ சோறு வந்தால் சரிதான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் தண்ணி வற்ற ஆரம்பித்தோடனே கொஞ்ச நேரத்தில் பயங்கரமான பிடிக்கிற வாடை என்னடான்னு பார்த்தா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே தண்ணி அதில் இருக்க தான் செஞ்சிச்சு ஃபுல்லாக ட்ரை ஆகலாம் இல்லை தண்ணி ஓரளவு வத்துனதோடையே அது பிடிக்கிற வாட ஆரம்பிச்சிருச்சு என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சி ஃபைனலாக அந்த சோறு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த வெள்ள சோறுக்கு நடுவுல உள்ள கருகருன்னு தெரியுதா அதான் நல்லா அடிபிடிச்சிருச்சு எனக்கு சோறு ஆரம்பத்திலே எனக்கு டவுட்டா இருந்துச்சு அடிபிடிக்கிற மாதிரியே இருக்குன்னு இப்ப பைனலா நல்லாவே அடிபிடிச்சிருச்சு இது என்ன பிரமாளம் ஒண்ணு இருக்கு சரி எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு இப்போ அடுத்து எண்ணெயையும் ஊற்றி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கெட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் தான் சரி முட்டைப்பொடி மாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டின வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் உள்ளே போட்டுட்டேன் வெங்காயம் ஆரம்பத்தில் நல்லா தான் வதங்கிட்டு இருந்துச்சு ஆனால் எல்லாருமே சொன்னாங்க எண்ணெய் ஊற்றினா ஆஃப் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னு அதுக்காக தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணேன் அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிருச்சு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் நான் வேற அது தெரியாமல் தக்காளி எல்லாம் இருக்கேன் பார்த்தா கீழே ஆஃப் ஆகிருச்சு அதுக்கப்புறம் நான் திருப்பி ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இருந்தேன் மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை எனக்கு ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு ஏன்னா மினிமம் லெவலுக்கு கம்மியாக தானே இருக்குது இப்போ நம்ம சமைக்கிறது அதனால ஆஃப் ஆகுதோ என்னமோ தெரியல இதோட ஸ்பீடை வந்து நம்ம குறைக்கவே முடியல ஹண்ட்ரட் டிகிரி அளவுக்கு தான் இது ஹீட் வந்துட்டே இருக்குது குறைக்கிற ஆப்ஷன் அந்த செவன்டி டிகிரி ஒர்க்கே ஆகலைன்னு நினைக்கிறேன் சுத்தமாக சிரிக்கவே முடியல இப்போ பாருங்க நான் முட்டை மசாலா எல்லாத்தையும் போட்டு வதக்கணும்னு பார்த்தாலே தெரியும் அப்படியே கருவிக்கிட்டு பாருங்கள்

நான் ஆர்டர் பண்ண கெட்டில் தான் எனக்கு இப்படி வந்திருக்கா இல்ல ஷோரூம்ல வாங்கினா நல்லா இருக்குமா ஆன்லைன்ல வாங்கினால இப்படி ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஓவராலாம் அந்த கெட்டில் பத்தி சொல்லணும்னா அவங்க சொன்ன அந்த நாலு விஷயம் சமைச்சதுக்கு வந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனா அதை தவிர நம்ம வேற என்ன செஞ்சாலுமே மோசமா தான் வர மாதிரி இருக்கு எல்லாமே அடிபிடிக்குது எனக்கு பிரச்சனையே அந்த ஸ்விட்சில வந்து செவன்டி டிகிரி சுத்தமா ஒர்க் ஆகலை ஹீட்டோட ஸ்பீடை வந்து நம்ம சிரிக்கவே முடியல அந்த செவன்டி டிகிரிக்கு அது குறையவே இல்லை அது அதுதான் பிரச்சனை எல்லாமே ஹை ஸ்பீட்ல எரியறனால தான் பயங்கரமா அடிபிடிக்குது எல்லாமே கருவி போகுது ஏன்னா ஹீட் அதிகமாக வரனால எல்லாமே கருவி போகுது இதுதான் இப்ப என்னோட பிரச்சனை என்னோட கெட்டில் தான் எதுவும் ப்ராப்ளமா இருக்கா என்னன்னு தெரியல ஸோ இந்த ப்ராடக்ட் நான் கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு தான் ஆகணும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நான் ஒரிஜினலாக என்னோடய ப்ராடக்ட் எப்படி வேலை செஞ்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த பிஜிஎன் பிராண்டில் கெட்டில் யூஸ் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்